சர்ப்ரைஸ்லாங்க. டுடே ஸ்பெஷல் பயிர் சமையல். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எங்களுடைய செடியில் இருக்கிற இதோ இந்த தக்காளி பழங்களை எடுத்துக்கிடலான்னு இருக்கிறேன். ஒன்று, ரெண்டு, இது இன்னும் சரியாக பழுக்கலை, அதனால் இருக்கட்டும். ரெண்டு பழம் எடுத்துருக்குறேங்க. ஓகே, பாருங்கள், எங்கள் செப்பேடு புகழ்பெற்ற சின்னமனூரில் இன்றைக்கி வார சந்தை. ஸோ மூன்று வகையான பயிர்களை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒன்று வெள்ளை சுண்டல் பயிர், இன்னொன்று பச்சை பாசிப்பயிறு, அப்புறம் நிலக்கடலையை உரித்து அந்த பயிர் எல்லாமே அவிச்சது ரெடிமேடாகவே விற்கிறது. இது கூட வந்து கருகப்பிள்ளை, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்த கேரட் கூட துருவி போட்டிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து கருகப்பிள்ளை, கொத்தமல்லி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எடுக்கலை. மேலும் ஒரு முட்டை, ரெண்டு தக்காளி பழங்கள், மூணு பல்லாரி வெங்காயம், சின்னதாக இருக்கிறதுனால பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போதும், நாலு பச்சை மிளகாயங்க. இப்போது இந்த முட்டையை கழுவி உடச்சி எடுத்துக்கிட போகிறேன். அதே மாதிரி இந்த தக்காளி பழங்களை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். வெங்காயங்களையும் உரித்து கழுவி எடுத்துக்கிடணும். பச்சை மிளகாயமே கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க. பாருங்கள், ஒரு முட்டையை கழுவி எடுத்தாச்சு. அதே போல் ரெண்டு தக்காளி பழங்களையும் நறுக்கியாச்சு, மூணு வெங்காயத்தையும் நறுக்கி எடுத்தாச்சு, நாலு பச்சை மிளகாய்களையுமேவும் இந்த மாதிரி கீறி கீறி எடுத்தாச்சுங்க. பயிரும் ரெடியாக இருக்குது. இதோ படச்சட்டி நல்லாவே காஞ்சிட்டது. இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டது. இப்போது கடுகுலந்து முறுக்கு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. வெடித்து கொஞ்சம் அடங்கட்டும். முடிஞ்சிட்டது. இப்போது பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லாவே வதக்கி கிடந்து இந்த தக்காளி பழங்கள்லாம் ஸ்டிஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து தோல் தனியாக, சதை தனியாக கலரும்படியாக வதக்கணுங்க. ஒரு 3 or 4 minutes சிம்மிலே வச்சு வதக்கணுங்க. பாருங்கள், இது பல்லாரி வெங்காயமாக இருக்கிறதுனால வெங்காயம் மட்டும் இன்னும் நல்லா வதங்காமல் முழிச்சிட்ருக்கிறது. பச்சை மிளகாய் கூட லைட்டாக வதங்கிட்டது. ஆனால் தக்காளி பழம் நல்ல தோல் தனியாக, சதை தனியாக பிரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இந்த வெங்காயத்தோடையும் பச்சை மிளகாயோடையும் ஒரு பேஸ்ட்டு போல் தக்காளி பழம் நல்லாவே கரைஞ்சிட்டது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நாம் முட்டையை உடச்சி அதோட சேர்க்க போகிறோங்க. இப்போது முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இந்த டைமில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். நல்லா நீரெல்லாம் வற்றி சுருங்கும்படியாக ஒரு முட்டை பொரியல் போல் வர வரைக்கும், இன்னும் அந்த ஒரு மாதிரி கொழகொழப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொழகொழப்புலாம் மாறி நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவம் வந்த உடனே இந்த முட்டை குருமா மசால் பொடி இருக்குது, இதை வந்து கொஞ்சமாக போதும். ஏன்னா பச்சை மிளகாய் நிறையா போட்டிருக்குறோம் அதனால். அப்புறம் இதில் வேற காரம் இருக்கிறது. ஸோ இப்போது சேர்த்து நல்லா கலக்கணுங்க. கொஞ்ச நேரம் வதங்கணும். இந்த கலவை எல்லாமே இந்த பயிர்களோட சேர்ந்து வதங்கும்படியாக வதக்கணும். பாருங்கள், அவிச்ச பயிரில் ஆல்ரெடி உப்பு எல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம். மேலும் இதோ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். இறக்க போகிற நேரங்க, கொஞ்சமாக நெய், நிறைய தேவையில்லை. பாருங்கள், இப்போவே இந்த அடிப்பகுதிகள்லாம் கொஞ்சம் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ வதங்கின அளவு போதும், உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். பாருங்கள், சூடான, சுவையான, நல்ல ஆவி பறக்க பறக்க ரொம்ப டேஸ்டியான பல பயிர்கள், அதாவது மூவகை பயிர்கள் சேர்ந்த ஒரு ஸ்வீட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கிறது. அதில் அந்த முட்டையும் இந்த முட்டை குருமா மசாலாவும் சேர்கிறப்ப அந்த டேஸ்ட்டுமே வந்து
ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டு கிடைக்கும். மேலும் இத்தனை பயிர்களும் நம்ம வந்து சேகரித்து செஞ்சு வைக்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ சாலையோர பணியாளர்கள் இது மாதிரி நம்மளுக்காக ஒரு கடை போட்டிருக்கிறாங்க, அந்த தொழிலாளர்களுடைய ஒரு முன்னேற்றமாக கூட இருக்கட்டுமே. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இது மாதிரி வாங்கி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்குறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு இந்த பயிரில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் போய் சேரும். ஈஸியான எளிய முறையில் செய்யக்கூடிய டிஷ். ஸோ டுடே ஸ்பெஷல் பயறு வகைகள் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.